السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. جنة كلام ومغفرة مقام ونور أجسام ودين إسلام. اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. ஜஸல்லாஹு சீதனா நபீனா ஹபீபினா ஓ மௌலானா ஓ முர்சிதனா முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னா ஹைரம் பிம்மா ஹுவ அஹ்லுஹு ரப்பி யஸ்ஸிர் வலா துஸ்ஸிர் வ தம்மிம் பில் ஹைர். அல்லாஹும்ம ரப்பி ஸிதனி உலிமா வ ரஸுக்னி ஃபஹ்மா. அல்லாஹும்ம ஸிதனா வ லா தன்குஸ்னா. اللهم إنا نعوذ بك من الهم والحزن ونعوذ بك من العجز والكسل ونعوذ بك من الجبن والبخل ومن غلبة الدين وقهر الرجال. اللهم إنا نعوذ بك من شر الشياطين وشر الإنس والجان. اللهم إنا نعوذ بك من الشرك والبدعة والضلالة والظلمة. اللهم اهدنا فيمن هديت وعافنا فيمن توليت وبارك لنا فيما اعطيت وانك تقضي ولا يقضى عليك ولا يضل من واليت. اللهم يا غني يا مغني اغننا بحلالك عن حرامك وبطاعتك عن معصيتك وبفضلك عمن سواك. اللهم انا نسالك الهدى والتقى والنقى واللفاف والغنى. اللهم اعطي تقواها من عمل الصالح تقبل منا عملا صالحا متقبلا وشفاء من كل داء. اللهم يا غني يا مغني اغننا بحلالك عن حرامك بطاعتك عن معصيتك بفضلك من سواك. اللهم انا نسالك الهدى والتقى والنقى واللفاف والغنى. اللهم انا نسالك العفو والعافيه في الدارين. اللهم صل على محمد عدد خلقي. اللهم صل على محمد رضا نفسي. اللهم صل على محمد إذن التارشي. اللهم صل على محمد مداد كلماته. سبحان الله وبحمده عدد خلقي. سبحان الله وبحمده رضا نفسي. سبحان الله وبحمده إذن التارشي. سبحان الله وبحمده مداد كلماته. فإن من جودك الدنيا وضرتها ومن علومك علم اللوح والقلم يا نفسي لا تقنتي من زلة ألمات. إن الكبائر في الغفران كالأمام لعل رغم ترى بهن يكسمها تأتي على حسب العصيان في القسم. مولاي سل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل وسلم. الحمد لله
والصلاة والسلام على سيد المرسلين رسول الله وعلى آله جند الله الصحابة رضوان الله تعالى عليهم أجمعين ورضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد رسول الله صلى الله عليه وآله وسلم نبيا ورسولا بسم الله وعلى ملة رسول الله أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان العظيم إذ الأغلال في أعناقهم والسلاسل يسحبون في الحميم ثم في النار يسجرون إن تعذبهم فإنهم عبادك وإن تغفر لهم فإنك أنت العزيز الحكيم. وعن النبي صلى الله عليه وآله وصحبه وسلم ما من قطرة أحب إلى الله من قطرتين قطرة دمع في سواد الليل وقطرة دم في سبيل الله. وروي زياد بن نمير அரஹிமஹுல்லா கால் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் அல்லாஹு தஆலா ஃபி ஹதீஸில் குதுசி லா யபுகா அப்தி மின் ஹஷியத்தி இல்லா அஜர்தஹு மின் நிக்மதி வலா யபுகா அப்தி மின் ஹஷியத்தில் இல்லா அப்தாலிஹி லஹக ஃபி நூரி குத்திஸ யனி ஃபில் ஜன்னா. அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வாலிப தோழிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹு ஜலஷானஹு தஆலாவின் மகத்துவம் என்னும் மகா கிருபி கிராட்சமும் மாணவியின் தத்துவம் என்னும் வெற்றி வாகை சூடித் தருகின்ற வழிமுறைகளும் நம்மை சூழ்ந்து பாதுகாத்து நமக்கு வெற்றி வாகைகள் சூடிக்கொண்டிருக்கின்றது. எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா தன் நல்லடியார்களை எத்துறையிலையுமே எந்த நேரத்திலும் முழு பாதுகாப்புடன் கவனித்து கொண்டிருக்கின்றார். அல்லாஹுவிற்கு மாறுபுரிகின்ற பாவிகளையும் கூட அல்லாஹ் இவ்வுலகில் அவர்களுக்கு நல்லதை செய்து கொண்டிருக்கின்றான். மாறுபுரிகின்றவர்களெல்லாம் மாபாவிகளாக இருந்தாலும், நல்லாமல் செய்து உயர்வானவர்களாக இருந்தாலும், மானிட சமுதாயத்தில் வன்னாகுன அனில் முன்கர் அருவருக்கத்தக்க விஷயத்தை விட்டு ஹலாலை எடுத்து ஹராமை விடக்கூடியவர்களாக வாழ்வதன் மூலமாக அவருடைய வாழ்க்கை தரிபட்டு சத்தியத்தின் அடிப்படையின் கீழ் நித்தமும் நீதியாய் அது மலர்ந்து கொண்டிருக்கும். அல்லாவுக்கும் ரசூலுக்கும் மாறுபுரிகின்ற காலகட்டங்கள் வருகின்ற பொழுது மிகப்பெரிய குற்றத்தோடு கவனிக்குகின்ற ஒரு கூத்தாடித்தனமான நிலைகளிலே கொண்டு நம்மை அழிப்பொருளின் பக்கம் விட்டுவிடும். எனவேதான் மனித சமுதாயம் ஆகிரத்தை பொறுத்தவரை சிறந்தவனாக ஆக வேண்டும் என்று அல்லாஹ் அவனுக்கு இம்மையிலே ஆகிரத்தில் செய்த சுவனபதியில் செய்த ஒரு சிறிய தவறின் காரணமாக மிக பரமாண்டமான தவறுகளை புரிகின்ற சப காரண உலகத்திலே அல்லாஹ் நம்மை தூக்கி எறிந்து தௌபாவின் மூலமாக
யா ஐயுஹல்லதீன ஆமனு தூபு இலல்லாஹ். ஈமான் கொண்டவர்களே, எல்லாத்தையும் இங்கே அல்லாஹ் அழைக்கலை. யா ஐயுஹன்னாஸ், சுத்த கூரப்பக்கும் உள்ளதீ என்று ஒரு இடத்துல சொல்கிறான். மக்களே, அல்லாஹ் உங்களை படைத்தான், அவனை அஞ்சுங்கன்ட்டான்ல, அதில் அஞ்சாத மக்களை ஒதுக்கிட்டான். யா ஐயுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய மூமின்களே அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சுங்க. ஒட்டுமொத்தமாக அழைப்பு விட்டான், எவனும் வரலை. இப்போ இங்கே குறிப்பாக அழைப்பு விடுறான். அதிலேயும் குறிப்பாக முஸ்லிம்களில் அநேக பேர்கள் வடிகட்டப்படுவதை இங்கே பார்க்கிறோம். ஒரு ஆயத்தில் சொல்கிறான் அல்லாஹ், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் வல் மூமினீன வல் மூமினாத் வயதூபல்லாஹ் என்று சொல்கிறான்ல. முஸ்லிமானவர்கள் இஸ்லாத்தின் அடிபடியக்கூடியவர்களாக இருந்தால், அம்ரை எடுத்து நஹியை விடக்கூடியவர்களாக இருந்தால், மூமினாத்துக்கள் அல்லாஹ்வை மூமின்களும் நெருங்கி இருந்தால், மஃபிரத்தம் வாஜிரன் அலீமான்றான்ல, அவர்களுக்கு மகத்துவம் மிக்க கூலி மன்னிப்பும் உண்டு என்று சொல்கிறான். அப்போ பொதுவாக அழைப்பு விட்டான், எவனுமே வரலை. மூமின்களை அழைச்சான், வந்தாங்க. அவர்களுக்கு மஃபிரத்தையும் வெற்றியையும் அல்லாஹ் அறிவிச்சிட்டான். ஒரே ஒரு சொல் தான், அடிபணியுங்கள், இத்தகுல்லா. இந்த இத்தகுல்லாவிற்கு இரண்டு தரமான வெற்றியை அல்லாஹ் கொடுத்துருக்கான். அந்த இரண்டு தரமான வெற்றிகளில் ஃபவுஸ் ஒன்று, ஜன்னத் ஒன்று. ஃபக்கது ஃபாஸ் ஃபவுசன் அதீமா ஃபி ஜன்னாத்தின் நயீம். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் தர்ற கிஃப்ட்டு இந்த படைப்பினங்களுக்கு மாபாவியாக உலண்டாலும், அவன் நம்மின் மீது கிருபை கொண்டு பல மில்லியன் கோடி தாயின் இரக்கத்தை விட அரக்க குணம் உடைய மக்களின் மீது அல்லாஹ் இறக்கப்படுகின்றான் என்று சொன்னால், அந்த அல்லாஹ் நமக்கு எப்படி அருள் பாலிக்கின்றான், நியமத்துக்களை அனுபவிக்க வைத்திருக்கின்றான், அதன் ருசிகளை நம்முடைய உடம்பிலே மிளறச் செய்து அனுபவித்து ருசி காண வைத்திருக்கின்றான். அல்லாஹு அக்பர். நாம் அந்த அல்லாஹ்விற்கு நன்றி பாராட்டுகின்ற நிலையில் வாழ்கின்றோமா? அல்லது அந்த அல்லாஹ் ரசூல் ஏவிய பிரகாரம் வாழ நாம் முயற்சித்து தவறுகளை களைகின்றோமா? மனிதன் முயற்சிப்பதெல்லாம் உலகம், உலகம், உலகம். உலகம் என்று சொன்னால் என்ன? துன்யா. துன்யாவுடைய அர்த்தம் என்ன? தாலு நூனு ஏ, நல்லா கவனிக்கணும். தாலு நூனு ஏ, பிறகு பொடி அலிஃப், துன்யா. இந்த தால் என்பது மறந்தும் கூட நீ அல்லாஹ்வை இவ்வுலகத்தில் இருந்து விடாதே என்பதை குறிக்கிறது. நூன் என்பது உன்னுடைய உயிர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த நூறாணியத்தான சொல், செயல், நடைமுறை, மௌனம், சுன்னத்தை நீ கடைபிடி என்று அறிவிக்கின்றது. இந்த அல்லாஹ்வுடைய அமருக்கு கட்டுப்பட்டு இந்த நூறாத்தியின் நூறாணியத்தென்னும் ரசூலுல்லாவை அடைந்து நீ தக்க வைத்து கொண்டால், ஏ அலிஃப், அலிஃபில் லாமாகி லாமில் அல்லாஹ் ஊடுருவி இருப்பது மனிதர்களுக்கு தெரியும். மனிதனை அல்லாஹ் அலிஃபுடைய வடிவத்தில் தான் படைச்சிருக்கான். அப்போ அந்த ஏ சிர்ராக இருக்கு. சிர்ரன்னதா மோத்தமதி. அந்த சிர்ரை, மறைமுகத்தை நாம் அழைத்து பெறுவது தானே துன்யா. அதற்குத்தான் இந்த உலகத்தில் துன்யா என்று பெயர் வைத்திருக்கின்றது. இது நல்லவர்களுக்கு. தீயவர்களுக்கு இந்த துன்யாண்டா என்ன? குல்லுமன் அலேஹா ஃபான். அல்லாஹ் உடையவர்களை தவிர, அல்லாஹ்வுடைய திருமுகம் இருக்கு பார்த்தீங்களா, அல்லாஹ்வுடைய கண்ணியம், அல்லாஹ்வுடைய அந்த தாத்து, அதை தவிர எல்லாம் அழிந்துவிடும். அல்லாஹ்வை தனக்குள் வைத்தவர்களை உலகம் அழிக்காது. அதுக்கு ஒரு சான்றுதான், உலகத்திலே எவ்வளோ சீற்றங்கள் மாற்றங்கள் வந்தபோதும் அனைத்திலும் தப்பிக்கக்கூடியவர்கள் இன்றைக்கும் இருக்காங்க.
சில சீற்றத்தால் காற்றால் மழையால் துளியால் வெள்ளத்தின் பாதிப்பால் மடிகின்றவர்களும் அதிகமாக இருக்காங்க. அப்போ அல்லாஹ் யாருக்கு எந்த நசீபை நாடுவானோ அது அவர்களுக்கு கிடைத்து விடுகின்றது. அல்லாஹ்வை நினைக்கக்கூடியவர்களுக்கு மறுபடி அவர்கள் உயர்வதற்கு வாய்ப்பளிக்கின்றான். அல்லாஹ்வுடைய பாவிகளுக்கு மறுபடி வாய்ப்பு தருவதில்லை, ஏதாவது ஒரு முசப்பி காரணத்தை கொண்டு அழித்து விடுகின்றான். ஒன்று புயலாக இருக்கும், அல்லது ஆக்சிஜனாக இருக்கும், அல்லது கரண்டுடைய அடியாக இருக்கும், அல்லது கட்டடங்கள் எழுந்துவிடும், அல்லது பிரயாணங்களிலே செல்கின்ற பொழுது ஆபத்து ஏற்படும். அது மும்துறையிலும் சரி, கடலிலும் சரி, திடலிலும் சரி, தரையிலும் சரி, வான் உறுதியிலும் சரி, எத்துறையிலுமே ஆபத்துகள் ஏற்படும். இன்னும் லாரல் ஃபசாது ஃபில் பர்ரி வல் பஹ்ரி பிமா கஸபத் அய்தின் நாஸ், கடல்லையும் திடல்லையும் அதற்கு மேல் உள்ள ஆகாயத்திலையும் மும்முனையிலையும் மூன்று விதமான ஆபத்துக்கள் அவர்களுக்கு ஏற்படும். ஏன்? அவர்கள் அந்த நஹியை விட்டுவிட்டு அமுறை எடுக்கவில்லை. வன் நாகூனானில் முன்கர், அந்த நாகூனை இவர்கள் எடுத்து அமுறை விட்டுவிட்டார்கள். ஆனால் அல்லாஹ் சொன்னா, நாகூனை விட்டுவிட்டு அம்ரை நீங்க எடுத்து நடங்க வேண்டாம். அதனால அந்த மக்களுக்கு துனியா என்று சொன்னால் அழிக்கும் இடம் என்று அர்த்தம். யாருக்கு? பாவிகளுக்கு. மூமினுங்களுக்கு அல்லாஹ்வை தனக்குள் அடைந்து கொண்டால், மாணவியின் வழிமுறை நூரை நீ பெற்று அதன் பாதுகாப்பில் இருந்தால் உனக்கு எல்லாம் சிறாக பாதுகாக்கப்படும். மூமினுடைய ஜடலம் என்றும் அழியாது. அன்றும் இன்றும் என்றும் மண்ணிலும் மடுவிலும் மலையிலும் நீரிலும் அது மிதத்து பாதுகாக்கப்படும். நபீனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலத்தில் குதிரையின் மீது அவர்கள் பறந்து செல்கின்றார்கள். பறக்கும் குதிரை என்பது இன்றும் இருக்கு, ஒரு காலத்தில் அது அதிகமாக உபயோகிக்கப்பட்டது. அந்த பறக்கும் குதிரையிலே அமர்ந்து நபீனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கடலை தாண்டி ஒரு இடத்திற்கு பிரயாணம் செய்கின்ற ஒரு நிர்பந்தம். அவர்கள் கடலின் நடுவே போய் கொண்டிருக்கும் போது அதிலே ஒரு பாறை ஒன்று தெரிகின்றது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கீழே நோக்கினார்கள். அந்த பாறைக்கு அருகாமையில் அடியில் பிரமாண்டமான மினாராவை போன்று ஒரு மினாராவை போன்று உள்ள நீளம் உடைய ஒரு பொருள் மின்னி கொண்டிருக்கு. அவ்வளோ ஒளிவா நூறாக இருக்கு, வெளிச்சமா. கடல் மேல் ஒளி, கீழ் ஒளி இருந்தாலும் இருள் நிறைந்து படர்ந்த இடம், மின்னி கொண்டிருக்கு. இருட்டில் ஒரு மின்முன் பூச்சி அல்லது ஒரு சீரியல் செட் இருந்தால் எப்படி இருக்கும்? கும்மிருளில் அந்த மாதிரி இருக்கு. நபீனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பறக்கும் குதிரைக்கு உத்தரவிட்டு அதை அந்த தாளால் இறக்கினார்கள். அங்கே பார்த்து விட்டு கேட்டார்கள், அர்ஹமுர் ராஹிமீனே இர்ஹம்னா, அர்ஹமுர் ராஹிமீனே, எங்கள் மீது நீ கிருபை புரி. இந்த மினாராவை போன்று இந்த கடலுக்குள் ஒளி வீசி கொண்டிருக்கே என்னன்னு கேட்டாங்க. அப்போ அல்லாஹ் சொன்னான், அந்த குப்பாவிற்குள் மினாராவிற்குள் என்னுடைய நேசர் ஒருவர் என்னை துதித்து வணங்கி விக்கிர் செய்து கொண்டிருக்கின்றார். அப்படியா? அவரை நான் பார்க்க வேண்டும் என்று அல்லாட்ட கேட்டாங்க. சரி, நீ குப்பா உத்தரவிடு, அந்த குப்பா மேலே வரும், அதை நீ கீழே வைத்து திறக்க சொல், திறந்துவிடும், திறந்தவுடன் அதில் யார் இருக்கா என்பதை நீ பாருண்டான்லாம். நபீனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அதுபோன்று அந்த குப்பாவுக்கு உத்தரவிட்டார்கள். வெளியே வந்தது, அதை திறக்கும்படியாக துவா செய்தார்கள், திறந்தது. பிறகு அதிலே ஒரு பழுத்த நியூடிலி காலம் வாழ்ந்த ஒரு முதிய நுராணித்துடைய இறைநேசர் ஒருவர் வணங்கி கொண்டிருந்தார். அவரை சூழல் மாரிகால பழங்கள் இருந்தது. மாரிகாலம் என்று சொன்னால் சில சில பழம் சில சில சீசன்களில் கிடைக்கும். ஆனால் அவர்கிட்ட எல்லா சீசனிலே கிடைக்கக்கூடிய பழங்களும் தட்டுகளிலே அடுக்கப்பட்டு பானங்களும் உயர் திண்டுக்களும் அவர்கள் அருகாமையிலே இருந்து
அதையெல்லாம் புறக்கணித்து விட்டு இவர்கள் திக்ரு ஃபிக்ரிலே ரியாலாத் அவர்களிலே ஈடுபட்டு கொண்டிருந்தாங்க. நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய அமலை முடிக்கும் வரை காத்திருந்தார்கள். அல்லாஹ்வுடைய அமல் அல்லவா? அவர்கள் அமலை முடித்து கொண்டு திரும்பி சலாம் சொன்னார்கள். பதில் சொல்லிய இந்த பெரியார், நீங்கள் யார் என்று கேட்டார்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். நான் ஒரு சாதாரண மனிதன், என்னுடைய தாயாருக்கு நான் அல்லாஹ் ரசூல் சொன்னதை போன்று வலா தக்கும் உஃபில் லஹ்மா வலா தன்ஹருமா கவுலன் கரீமா, உன் பெற்ற தாயை மனம் நோகும்படி சீ என்ற வார்த்தையை கொண்டு மனம் நோகும்படி நீ பேசாதே என்று அல்லாஹ் சொன்னான் அல்லவா, என் தாய்க்கு நான் ஹிதமத்தை செய்தேன். அந்த தாயின் துவா என் மகனை கடலுக்குள் கடலுக்கும் திடலுக்கும் மத்தியிலே பாதுகாப்பான ஒரு இடத்தில் அவருடைய ஜனாசாவை அடக்கு அடக்கு என்று அல்லாவிடத்தை துவா செய்தார்கள். நான் அடங்க பெற்ற பிறகு அல்லாவிடத்தே நான் ஒரு உயிரோடு ஒரு துவா கேட்டேன், யா அல்லா, நான் மரணித்தாலும் கூட கயாமனால் வரை உன்னை அமல் செய்து கொண்டிருக்க வேண்டும் என்று. அந்த அமல் நான் செய்து கொண்டிருக்கின்றேன் என்று சொன்னார்கள். எத்தனை ஆண்டுகளாக அந்த இறைநேசர் சொன்னார், ஏறத்தாழ 500 ஆண்டுகளாக இந்த குப்பாவிற்குள் நான் வணங்கி கொண்டிருக்கின்றேன். பூமி நீர் அதற்குள் மினாராவை போன்று உள்ள ஒரு குப்பா, அதிலே நான் வணங்கி கொண்டிருக்கின்றேன். அப்போ அல்லாட்ட கேட்டாங்க, யா அல்லா, என்னுடைய காலத்தில் இப்பேற்பட்ட ஒரு ஆபிதை நீ காண்பித்தாய், நான் உனக்கு சுக்குர் நன்றி செய்கின்றேன். எனது உம்மத்துக்களில் இப்பேற்பட்ட ஒரு நல்லடியாரையுமா நீ வைத்திருக்கின்றாய் என்று கேட்டார்கள். அப்போ அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொன்னான், நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாமே, இது என்ன ஆச்சரியம்! பின்னாலே ஒரு உம்மத்து வந்திருப்பார்கள், அந்த உம்மத்துக்கள் நபியை பார்த்திருக்க மாட்டார்கள், வஹி இறங்கியதை பார்த்திருக்க மாட்டார்கள், ஹலரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்திருக்க மாட்டார்கள். ஆனால் அந்த நபியின் மீது மோகம் கொண்டு அதிக உபரியான பிரியம் வைத்து தன் உயிரையும் பொருளையும் அத்தனையும் அடமானம் வைத்து எரிந்துவிட்டு லில்லாஹி வர சூலிகிக்காக அவர்கள் அந்த நபியின் மீது பாசம் நேசம் கொண்டு அந்த நாகூன அணில் முன்கர் அதன் அடிப்படையிலே வாழ்வார்கள் அல்லவா. அவர்கள் இரவில் 2 ரகாத்தை தனித்து தொழுவது இதைவிட மிக மேலானது சிறந்தது என்று சொன்னான். சுபஹான் அல்லாஹ் உலவலா குவத்தை இல்லா பில்லா மாஷா அல்லா. அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த உம்மத்துக்களின் சிறப்புகளை பார்த்தீர்களா? 500 ஆண்டுகள் குப்பாவில் நுழைந்து அந்த தாயிடத்தை துவா செய்து ஒரு நபியை பார்த்து அவருக்கு எவ்வளவு பெரிய புண்ணியம் அந்தஸ்து! அதைவிட சிறந்தது இந்த உம்மத்தே முஹம்மதியாவில் தஹா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பின்பற்றுதலை, தஹா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய நம்பிக்கையை நாம் நமக்குள் ஏற்றி அமல் செய்கின்ற பொழுது, தௌபா செய்கின்ற பொழுது, உயிர்கின்ற பொழுது நமக்கு கிடைக்கின்ற கிஃப்ட் அந்தஸ்தை அல்லாஹ் கொடுத்தான் பார்த்தீர்களா? 2 ரகாத்து தொழுவதில் ஏறத்தாழ அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையையும் இந்த குப்பாவில் அடக்கப்பட்ட 500 ஆண்டு அமல்களின் சிறப்புகளையும் அல்லாஹ் வழங்குவதாக நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தை சொன்னான். இந்த உம்மத்துக்களின் மாசு மவுசு எவ்வளவு சிறந்தது பார்த்தீர்களா? ஆனால் நாம் மாசுபடிந்தவர்களாக இருக்கின்றோமே. வலாக்கோத்தை இல்லா பில்லா மாஷா அல்லா அலாக் லாக் சுக்குர், அல்லாவுக்கு நாம் நன்றி செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். உம்மத்தம் வாஹிதாவாக வாழ வேண்டும். இந்த உம்மத்தில் ஒற்றுமையை நாம் கடைபிடிக்க வேண்டும். இந்த உம்மத் உயர்வானது என்று மக்களை மதித்து அல்லாஹு ரசூலின் சிந்தனையால் மாநபியின் மீது திருப்புகள் சலவாத், அவர்கள் மீது மௌலூது மீலாது ஷெரீப் நாம் கொண்டாடி அவருடைய நல்லாசிகளை பெறுவதற்கு நாம் முயற்சிக்கின்ற பொழுதுதான் அதற்கு ஆதாரம் தேவையில்லை, எவிடேசின் தேவையில்லை, எவுடி ரெவுடி தேவையில்லை. ஏன்? இஸ்லாத்தில் எல்லாம் முடிந்து விட்டது. ஜஃபல் கலாம், இஸ்லாத்தின் தீர்ப்புகளும் நன்மைகளும் முடிந்து விட்டது. அதை அள்ளுவதுதான் நமது பொறுப்பு. சிந்திக்க வேண்டாமா? ஹாரூன் ரஷீத் பாதுஷா
அவருடைய பிரஜைக்கு மத்தியிலே ஒரு அறிவிப்பு செய்கின்றார்கள். இயற்கை வெல்லுமா செயற்கை வெல்லுமா? அதில் சில நிர்மூடர்கள் செயற்கை இயற்கையை விட உயர்ந்தது என்று சொன்னார்கள். இயற்கைதான் தோற்கும், செயற்கை வெல்லும் என்று சொன்னார்கள். அப்போங்க அவர் ஒரு டெஸ்ட் வச்சாங்க ஹாரூன் ரஷீத் பாதுஷா. அந்த ஊர் மக்களுக்கும் மந்திரி சபைக்கும் ஒரு உத்தரவிட்டாங்க, ஆளுக்கு ஒரு எலி ஒன்று கொண்டு வாருங்கள், பைக்குள்ளே வச்சு எலி கொண்டு வாங்க, சுண்டலி எல்லாம் அங்கே இங்கும் தேடி ஆளுக்கு ஒரு எலி கொண்டு வந்துட்டாங்க. ஹாரூன் ரஷீத் பாதுஷா அப்படி சிம்மாசனத்தில் உட்காந்துக்கிட்டு மக்களுக்கு கல்வி ஞானத்தை, நல்லறிவை, அறிவீனத்தை நீக்க, அறிவு புகட்ட, இல்மு ஹில்மு விவேகத்தை கொண்டு வர அவர்கள் நல்ல பிரமாண்டமான ஒரு பூனை ஒன்றை, ஆக்டிவ் உள்ள ஒரு பூனை ஒன்றை வளர்த்தார்கள். ஆக்டிவாவை போன்று எல்லாம் வந்தாச்சு, ஊர் மக்கள் கூடியாச்சு, ஒரு பொது இடம் மைதானத்தில் உட்காந்தாச்சு. அப்போ அவர்கள் கேட்குறாங்க ஹாரூன் ரஷீத் பாதுஷா, இயற்கை வெல்லுமா செயற்கை வெல்லுமா? இயற்கைக்கு மதிப்பா செயற்கைக்கு மதிப்பா என்று சொன்னார்கள். அப்போ மக்கள் சொன்னார்கள், சிலர்களை தவிர செயற்கைக்கு தான் மதிப்பு, இயற்கை தோத்துவிடும் என்று சொன்னார்கள். அப்படியா? அப்படியானால் உங்கள் கையில் வைத்திருக்கக்கூடிய அந்த எலியின் பைகளை நீங்கள் திறந்து விடுங்கள். திறக்கப்பட்டது. ஹாரூன் ரஷீத் பாதுஷா அறையில் பூட்டியிருந்த அந்த பூனையை வெளியே அனுப்பினார்கள். ஒரு சிறிய நேரத்தில் அந்த பூனை இந்த வந்த எலியிலிருந்து ஒரு சில சிம்டம்ஸ்களை காண்கிறது. என்னன்னு சொன்னால், அதே போன்று எலி சொன்னாங்கள்ல, ஒவ்வொருத்தரும் ஒரு பூனையும் கொண்டு வாங்கன்றாங்க. கொண்டு வந்து அந்த பூனையினுடைய கைகளில் மெழுகுவத்தியை ஏற்றி அப்படியே அந்த பூனையை வலம் வரும்படி செய்துவிட்டு இந்த எலியை துறக்க சொன்னாங்க. எல்லா பூனையும் கையில் வைத்திருந்த மெழுகுவத்திகளை, வெளிச்சத்தை கீழே போட்டுவிட்டு அந்த எலியை பிடிக்க ஆரம்பித்தது. அப்போ சொன்னார்கள் ஹாரூன் ரஷீத் பாதுஷா, மக்களே, இன்னும் அறிவீனத்தால் அறியாத நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். இயற்கை வெல்லும் என்பதற்கு ஒரு அத்தாட்சி அல்லாஹ் தந்திருக்கான் பார்த்தீங்களா? உங்கள் வீட்டு பூனை, உங்கள் வீட்டு எலி. ஏன் இந்த அரண்மனையில் கொண்டு நீங்கள் ஒரு பொது இடத்துல விட்டுட்டீங்க, ஆனால் பூனையின் இயல்பு எலியை பார்த்தால் அடிக்கும் அல்லவா? இயற்கை. நீங்கள் அதற்கு செயற்கை ஊட்டினீர்கள், மெழுகுபத்தி வைத்தீர்கள், எலியை பிடித்து வந்து நீங்கள் வளர்த்து பழக்கினீர்கள். இது எல்லாம் இப்போ தவிடுபடியே ஆகி பூனை இயற்கையின் குணத்தை காண்பித்து விட்டதல்லவா? அதனால் எப்பொழுதுமே இயற்கை அல்லாஹ் படைத்ததற்கு தான் முன்னுரிமை என்று சொன்னார்கள். நாம் நம்மை அறிய வேண்டும், நமக்குள் உள்ள தவறுகளை களைய வேண்டும். நாம் இந்த தவறுகளை களைவதற்கு இரண்டு வழிமுறைகள் தான் உண்டு. ஒன்று அல்லாஹ் காண்பித்தது, மற்றொன்று ரசூலுல்லாஹ் வாழ்ந்தது. இந்த இரண்டையும் நமது வாழ்க்கையிலே கொள்கின்ற பொழுது ஷரியத்தின் அனுஷ்டானங்கள் நம்மிடத்தை பிறக்கும். ஹலால் ஹராமை நமக்கு உணர்த்தும், ஹராமிலிருந்து நமக்கு தற்காப்பு அளிக்கும். அந்த செயற்கை நம்மிடத்தை துண்டிக்கப்படும், இயற்கை நம்மிடத்தை வளரும். அதற்குத்தான் துன்யா என்ற பெயரை அல்லாஹ் உலகத்திற்கு வைத்தான். இதைத்தான் எண்ணீர் தாஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது துன்யாவிற்கு மறுபெயர் சொன்னார்கள். அத்துன்யா ஜீஃபத், துன்யா என்று சொன்னால் ஒரு நாற்றம், ஒரு பிணம் என்று சொன்னார்கள். ஒருத்தர் மௌத்தாயிட்டான், ஒரு பொருள் செத்துருச்சு, ஒரு ஆடோ மிருமாடோ மிருகமோ யானையோ ஒரு மூணு நாள் அப்படி வச்சிருந்தா, முதல் நாள் ஒன்றும் தெரியாது, ரெண்டாவது நாள் வாடை அடிக்கி, மூணாவது நாள் வெடித்து புடு உளுத்து இண்டநாத்தம் அடிக்க ஆரம்பிச்சு போயிடும். மனிதனால் அங்கே செய்யக்கூடியது. உயிர் பொருள் செத்த பிறகு மனித இனமே செய்ய முடியவில்லை என்று சொன்னால் ஜீஃபத். இந்த உலகத்தை தேடி திரும்புவர்கள் கிலாபுன்னாய். என்ன அர்த்தம் பார்த்தீங்களா? அல்லாஹ் நஊது பில்லாஹி மின்ஹா. இந்த உலகத்தின் நிலைகளிலே மாத்திரம் நாம்
யோசித்து அடைவதற்கு தக்க வைப்பதற்கு முயற்சிப்பதிலிருந்தெல்லாம் நம்மளை பாதுகாக்கணும். அல்லாஹ்வை அடைகின்ற பொழுது, அல்லாஹ் ரசூலின்படி வாழுகின்ற பொழுது முசப்பிப், இந்த உலகத்தில் வாழ்வதற்கு சில காரணங்கள் தேவை. அதுதான் பொருள், மனைவி, மக்கள், சிறிய குடில், பிரமாண்டமான வீடு கட்டினான். இப்படி யான் ஜடலாம் படுக்க மீறி மீறி போனால் இவன் வந்து ஒரு 1.5 அடி இருப்பான், இல்லை 2 அடியே வச்சுக்கோங்க, 3 அடியே வச்சுக்கோங்க, 3 அடி இருப்பான், இல்லை ஒரு 5 அடியே வச்சுக்கோங்க, ஆணும் பெண்ணும் 5 அடி இருப்பான் மனுஷன். எதில்? அகலத்தில். நீளத்தில் 7 அடி இருப்பான்னு வச்சுக்கோங்க. இவனுக்கு படுக்க எவ்வளோ இடம் தேவை? 10க்கு 10 ஒரு இடமே போதும். இந்த 10க்கு 10 அந்த ஒரு இடம் போதும் என்று சொல்கின்ற பொழுது, இவன் அகல காலை வைத்து பெட்ரூம் மட்டும் இவன் எந்தளவுக்கு கட்டுறான்டா, நரகம் மாதிரி விரிவாக்குறான். அல்லாஹ் விரிவாக்கக்கூடிய இடங்களில் ஒன்று நரகம். ஏண்டா எல்லா மக்களையும் கொட்டணுமே நரகத்தில், அந்த நரகம் எல்லாத்தையும் வாங்கிட்டு 10வது 10வதுன்னு இன்னும் கொஞ்சம் விரியுமா நரகம். அந்த நரகத்தை போன்று நாம் என்ன செய்கிறோம், வீட்டை கட்டுறோம். நாம் வீட்டை கட்டின பிறகு நாம் என்ன செய்கிறோம், அதில் என்ன என்ன அல்லாவை மறக்கடிக்குமோ அதை பூரா கொண்டு வரோம். முதல்ல சின்ன சீத்தா வந்தான், அடுத்த சீத்தா வந்தான், அடுத்த சீத்தா வந்தான், அடுத்த சீத்தா வந்தான், இப்போ 7வது 60 இன்ச் 100 இன்ச் வரைக்கும் மிகப்பெரிய கரும்பட்டி சைத்தான் வீட்டுக்குள்ளே வந்துட்டான். ஒரு செவரே ஃபுல்லாக இருக்கு. குடிக்க கஞ்சி இருக்கோ இல்லையோ, குண்டியில் கட்ட துணி இருக்கோ இல்லையோ, வட்டி வாசிக்கு வாங்கி குழுவில் சேர்ந்தாவது அந்த எல்சிடியா எல்ஐடியா சொல்கிறானுங்க, அந்த டிவியை வாங்கி அப்படி செவுத்தில் கோர்த்த உடனே அவள்களுடைய அபங்களையும் மர்மஸ்தானங்களையும் பார்த்து பார்த்து மகிழ்ந்து, அவளுக்கு அடிக்கிற கும்மனும் சிறப்பும், அவன் கோவிலில் செய்கிற பூஜையும் மணி அடிக்கிறதையும், இவன் வீட்டில் முஸ்லீம் வீட்டில் தொட தொட அடிக்கே 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 மகிழ்ந்து, மர்மகன் மகன் பேரன் பேத்தி 8 இளவு எல்லா வயலும் சிறுக்கியும் சேர்ந்து பார்க்கக்கூடிய நிலை. எவன் வீட்டில் பாருங்கள், 4 கச்சி 3 கச்சி செஞ்சுருந்தாலும் சரி, இவர் காஜி யார், அவர் காஜி அம்மா, தசிவு பண்ணி ஒன்று உருட்டிக்கிடுவான். அதெல்லாம் மதினாவில் வாங்கினா பறக்க திண்டுவான், இல்லை மக்காவில் வாங்கினா ரஹமத் திண்டுவான். ஏதோ ஒன்று சொல்லி தொலை வாங்கிட்டு அங்கேருந்து, இது எங்கெங்க வாங்கினீங்க, நான் மதினாவில் தேடி தேடி இறைஞ்சேன், ரசூலுல்லாவுடைய கால் மாட்டுக்கிட்ட வாங்கினேன்டுவான். அவர் சொல்லுவா, நான் மக்காவில் தேடி தேடி போனேன், மக்காமே இப்ராஹிமிக்கிட்ட வாங்கினேன்டுவான். எதை? தசவு மணியை. சரி, இதெல்லாம் பறக்கத்தான இடத்துல வாங்கிட்டு வந்துட்டேன், எங்கே வச்சு ஓட்டுறேன், ஜவான் அல்லா அலகம்தில்லா அல்லாஹு அக்பர் மாஷா அல்லா மாஷா அல்லா, ரொம்ப அருமையான சீன். என்ன சீனு? அலி பே தே சே ஜி ஹீன் ஷீன் அப்படி சொல்கிற மாதிரி நல்ல சீனுங்க. அவன் சொல்லுவான், டே அந்த சீரியல் சிட்டை போடுறி, ராத்திரி நீங்கள் கூட சண்டை போட்டிங்களா, அது மாதிரி அவன் போடுறா பற்றியான்டுவான். இவன் செய்வான், ஆமாம் ஆமாம், ராத்திரி நீங்கள் சொருகுனீங்கள, இவளை மாதிரி தான் என்னை நீங்கள் சொருகுனீங்கன்றுவா இவ. அப்போது தகுதி இல்லாத துன்யாவை பார்த்தீங்களா, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, அத்துன்யா ஜீஃபத், இவ்வுலகம் நாற்ற பிணம், பத்துல்லா முஹா கிலாப், நாய் தான் நாற்றத்தை விரும்பும்ண்டாங்க. இப்போது எலும்பு மீன் முள்ளு அப்படி சொன்னால் தான் நம்மளுக்கு தெரியும், என்ன கடவாய்க்கு பிறந்த வயல்கள் நம்மெல்லாம். அப்போ மீன் எலும்பு இந்த கலீஜான பொருள், கலீஜுன்னு சொன்னால் நமக்கு தேவையில்லாத பொருளை தூக்கி எறிகிறோம் பார்த்தீங்களா, அதை நாய் வந்து பிறக்கி எடுக்கும். ஓடையில் கிடந்தாலும் சரி, செப்டி டேங்கில் கிடந்தாலும் சரி, அந்த எலும்பு வாசத்துக்கு மீன் முள்ளு வாசத்துக்கு வந்து தின்றுடும். அதே மாதிரி இவன் இந்த கலீஜ் என்னும் உலகத்தில் ஹலீஜ் என்னும் கருவியை பிரிக்கி எடுத்து குர்ஆன் வைத்து மதித்து ஓதக்கூடிய கிப்லாவின் முன்னோக்கிய இடத்தில் பெரிய செவுத்தில் குண்டியை காமிச்சுக்கிட்டு இந்த கிழக்கம் பார்த்து ஒரு பெரிய டிவி வச்சுருக்கான். என்ன, என் மகன் குவைத்தில் இருந்து வந்தான்,
நூறிச்சு டீ வாங்கிட்டு வந்துட்டாண்டி நூறு ஜா அப்படின்வா. அப்போ இவ சொல்லுவா, இந்த பொட்டு கொடுக்கணுமானுக்கு காசு இருக்குக்கா, ஒரு டிவி வாங்கு வாங்கு வாங்குன்னு சொல்கிறேன், கலைஞர் டிவியை தான் வச்சுருக்காண்டுவா. அல்லாஹு அக்பர். நீ கலைஞரில் பார்த்தாலும் சரி, ஜெயலலிதாவில் பார்த்தாலும் சரி, 40 இஞ்சியில் 100 இஞ்சியில் பார்த்தாலும் சரி, அங்கே சுளுக்கு எடுத்துருவான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வநுன்ஷிஅகும் ஃபீ மா லா தஅலமூன். இன்னொரு இடத்துல சொல்றான், ஹுதூஹு ஃபகுல்லூஹு ஸும்மல் ஜஹீம சல்லு ஸும்ம ஃபீ ஸில்ஸிலத்தின் தர்உஹா 70 ذراعا. மஹிமை மிக்க குர்ஆனின் ஆயாத்துக்கள் சிந்திச்சு பார்த்தோமா நம்ம? இங்கே நம்முடைய காழ்ப்புணர்ச்சியின் வாழ்வுகள் என்ன? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, துனியா பாவத்தை கந்த கழிக்க வந்த தௌபாவின் மூலமாக நாம் உயர, அமல்கள் செய்து அல்லாஹ் ரசூலை முழுமையாக தக்க வைத்து அடைந்த நல்ல பலன்கள் அடைய எவ்வளோ பயான் கேட்குறோம், தெரு பயான் கேட்குறோம், டிவி பயான் கேட்குறோம், வாட்ஸ்அப்பு பயான் கேட்குறோம், ஹீச்சப்பு பயான் கேட்குறோம், அப்புறம் வந்து இந்த கூம்பு மாதிரி அப்படி சேப்பா தொட்டா அந்த பயானை கேட்குறோம், எட்டி அளவு எல்லா பயானையும் கேட்குறோம். அதிலே தூய்மை பெறக்கூடியவர்கள் எத்தனை நபர்கள்! ஆனால் அல்லாஹ் சொல்லிட்டானே, உது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் உது இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மதி வல் மௌஇதில் ஹசனா. அந்த மௌஇதில் ஹசனாவில் உது இலா சபீலி ரப்பிக்கவே நாம் தரித்தவர்களாக வாழுகின்றோம். உதாரணமாக நாம் நம்முடைய இல்லத்திற்கு ஃபவரில் இருந்து அந்த வயரின் மூலமாக கொண்டு வருகின்ற கரண்டின் வயரை போஸ்ட்லேயே துண்டிச்சிட்டோம். இங்கே வீட்டில் எங்கே கரண்ட் எரியும்? அப்போ அதி நவீன ஃபவுர் டிஜிட்டல் கலிமா பிஹக்கி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், தன்னைத்தான் உயர்த்தி எத்தகைய நிலையும் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக இறையின் ஃபவுரை இல்லத்திற்கும், இல்லத்தின் ஃபவுரை உள்ளத்திற்கும், உள்ளத்தின் ஃபவுரை அரசிற்கும் கொண்டு செல்கின்ற கலிமாவின் மூல ஃபவர் எங்கே? தரம் கட்டவர்களாக தரித்து வாழ்கின்றோமே தவிர தரித்திரியவான்கள் உலகை தேடக்கூடியவர்கள். உலகம் ஒருத்தனை அடைந்து நிறைந்திருக்கின்றது என்று சொன்னால் அவன் பீடை விடித்தவன் என்பதற்குரிய சான்று அவனிடத்திலே நிறைந்திருக்கின்றது. பள்ளியின் தொடர்பும் அல்லாஹ்வின் மாணவியின் சலவாத்தும் திக்ரும் ஃபிக்ரும் திலாவத்தே குர்ஆனும் நிறைந்திருக்கின்றது, வறுமையில் இருக்கின்றான் என்று சொன்னால் அல்லாஹ்வின் அரசிலே அவன் கொழுவப்பட்டிருக்கின்றது. கறிக்கடையில் கிடாவை வெட்டி தொங்க விடுவதை போன்று இவனை அரிசியில் தொங்க விடப்பட்டிருக்கின்றது. சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ், அல்லாஹு அக்பர். எவ்வளோ சந்தோஷம் பார்த்தீங்களா? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நீதி நேரிய நேர்மையாய் வாழ நித்தமும் மாணவியின் வழிமுறைகளை நாம் கடைபிடிப்பதற்குண்டான அவகாசங்களை அதிகமாக வாழ்க்கையில் நாம் தேர்ந்தெடுத்து கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கின்றது. எனவே நாம் இஸ்லாமியன் என்ற உணர்வும் உணர்ச்சியும் சிந்தனையும் நம்மிடத்தை உள்ளத்திலே வேண்டும். எல்லாம் அல்லா அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய பாவங்களை கலந்திடுவானாக. யா அல்லா, நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ செய்த சிறிய பெரிய பாவங்களை மன்னித்து எங்கள் உயிர் தாகா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை உடலால் நிரப்பி எங்களுக்கு உடலில் எத்தகைய உன்னுடைய ரசூலுடைய சிந்தனை தவிர ஏதுமில்லை, ஊசி முனைய அளவிற்கு கூட இடமில்லை என்பதை நீ எங்களுக்கு நிரூபித்து காண்பிப்பாயாக. யா அல்லா, எங்களுடைய உடம்பிலே ஈமானையும் எங்களுடைய வாழ்க்கையிலே அஃவையும் ஆஃபியத்தையும் உலகம் சபிபிலே ரஹ்மத்தையும் ராகத்தையும் ரிசுக்கையும் நிம்மதியையும் உன்னையும் அடையும் விஷயத்திலே திக்ரையும் ஃபிக்ரையும் ரியாலாத்தையும் அமல்களையும் திலாவத்தே குர்ஆன் செலவாத்தையும் எங்களுடைய உடல் முழுவதும் நீ நிரப்பி எங்களின் மீது யார் நல்லாசை கொண்டார்களோ அவர்களுக்கும் அந்த பாக்கியத்தை வழங்கி எங்களுக்கு உதவியருக்கு நீ உதவுவாயாக. நாங்கள் யாருக்கு உதவுகின்றோமோ நீ எங்களுக்கு உதவுவாயாக. அர்ஹமுர் ராஹிமீனே, எங்களுடைய ஈமானில் வலுப்பெற்ற ஈமானில் நம்பிக்கையில் உறுதிபட திறம்பட இருக்கும் நிலைகளை கொடுப்பாயாக. எங்களுடைய கஷ்டங்கள் நஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாத்தையும் அடியோடு வேறு நிறுத்தி விடுவாயாக. ஈமானிலே ஒளிவையும் இஸ்லாத்திலே
வெளிச்சத்தையும் நாங்கள் கொள்கின்ற நம்பிக்கையிலே மன உறுதியையும் எங்களுக்கு தந்து மாநபியின் சுன்னத் அகீதாவின் அடிப்படையில் உம்மத்தம் வாஹிதாவாக ஒரி ஜமாத்தாக எங்களை ஆக்கிவிடுவாயாக. குழப்பமின்றி வாழக்கூடிய மக்களுக்கு ஈமானியை வலுப்படுத்துவாயாக. குழம்புகின்றவர்களுக்கு ஹிதாயத்தை தருவாயாக. குழம்புவர்களை அவர்களை தனித்து விடாமல் அவருடைய பாவங்களை மன்னித்து இதுதான் உண்மை என்பதை அவர்களும் உணர்ந்து ஒரே அணியில் வரணே அருள்பாலிப்பாயாக. எங்களுக்கு மெம்மேலும் குர்ஆன் ஹதீஸ் இஜ்மா கியாஸின் விளக்க சக்திகளை கொடுத்து மஹல்லாக்களிலே கட்ட பஞ்சாயத்தையும் அதிகாரத்தையும் ஆணவத்தையும் நெஞ்சை நிமிர்த்தி சத்தியத்தை விட்டு அசத்தியத்திலே புரள்வதிலிருந்தும் எங்களுக்கு நீ பாதுகாப்பு தருவாயாக. வாஹிர் தவானானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வஹ்துனி அலல் இஸ்லாம் வத்தபிஊனி அலல் முஸ்லிமீன்.